கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கந்தையானாலும் கசிக்கு கட்டுனேன், எப்படி நல்லா ஒரு கந்தையை ஏற்று நல்லா கசு கசுன்னு கசிக்கிட்டு குளிரானாலும் குளிச்சு குடி, கூழ் வச்சுட்டு கடக்குன்னு ஓடி போய் குளிச்சுட்டு. கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னா கசக்குதுன்னா தண்ணியில் துணியை அலசுறதுக்கு துவைக்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம் துவைத்தல் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. இப்போ மிஷினில் போட்டுடுறோம், வாஷிங் வாஷிங் வாஷ் பண்ணோம், இப்போ துவைக்கிறோன்னு சொல்கிறாங்க, துணி துவைக்கிறேன்னு சொல்கிறது இல்லை, துணி அடிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் குத்துட்டோம்னா புருஷன் துணின்னு வச்சுங்க, சந்தோஷமாக இருந்தார்னு வச்சுங்க, புருஷன் மேலே பாசமாயிட்டார் வச்சுங்க, சோப்பு எடுத்து அது அந்த காலர் கூட தடவி தடவி கொடுப்பாள், பாசமாயிட்டா பாசமாயிடுச்சானா கோவம் வந்துச்சுன்னு வச்சு, அதே தான் ரொம்ப அடி. பொம்பளைக்கு நல்ல சந்தர்ப்பம், புறம்புக்கு இவன் ஜெட்டியெல்லாம் நம்ம பேச ஜெட்டியே சந்தோஷப்படுத்தும் அப்பா, மோந்து மோந்து பார்த்துட்டு வருது இப்பா. கசக்கி அப்படின்னா துவைச்சி அல்லது சுத்தம் பண்ணி, ஏன் அப்படின்னா வேர்வு அதில் ஊறி இருக்கும், அதனால என்ன பண்ணு, தண்ணியில் போட்டு கசக்கி அதை புழிஞ்சி அலசிட்டு துணியை போட்டு, ஒரே துணியாக இருந்தாலும் அப்படியே போட்டு நிற்காத, ஏன்னா கிருமிகள்லாம் ஃபார்ம் ஆகும். சில பேர்லாம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்வானுங்க, எங்கள் ஃபேக்ட்ரியெலாம் இருக்கும், கபோர்ட்டில் துணி கட்டி வச்சுட்டு இங்கேருந்து துணியிலலாம் போட்டுன்னு போவானுங்க, மன்னா அந்த துணி எது மாட்டின்னு வேலை செய்வான், வேலை செய்வானா திரும்ப கட்டி அதை வச்சுட்டு இந்த சட்டை போட்டுன்னு வந்துடுவான், பார்க்கறது சுத்தமாக நீட்டாகிற மாதிரி இருக்கும். அவங்க ஃபேக்ட்ரியில் போனால் அது ஒரு 6 மாதமாக துவைக்காமல் வச்சுன்னு நிற்பான். நான் என்ன பண்ணுறது இல்லைனா, நான் அது மாதிரி ஒரு துணி உள்ளே வச்சிக்கவே இல்லை கபோர்ட்டில், என் துணி எனக்கு யூனிஃபார்ம்லாம் கிடையாது, நான் தனியெல்லாம் உள்ளெல்லாம் ட்ரெஸ்லாம் போட மாற்றலாம் மாட்டேன். நிறைய பேர் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் மாற்றுவாங்க, நான் மாற்ற மாட்டேன், அது கூட போகிறான் போடுவானுங்க, இம்பார்ட் நல்லா வரான் நல்லா போகிறான்ட்டு, அது என்ன தெரியல அவங்களுக்கு, அந்த மாதிரி என்ன பார்த்தா ஒரே போகிறாங்க வச்சது வாழ்வானுங்க. கபோர்ட்டில் ட்ரெஸ்லாம் மாற்ற மாட்டேன், அப்படி காக்கி பேண்ட்டு காக்கி சட்டை போட சொல்கிற அன்றைக்கி போட்டே போயிடுவேன், அது ஒன்றும் போடக்கூடிய ட்ரெஸ் கிடையாது எனக்கு, அது ஒரு விஷயமும் கிடையாது, இல்லை காக்கி பேண்ட் போட்டுப்பேன் சட்டை போட்டுப்பேன், இல்லை சட்டை மட்டும் எடுத்துன்னு போவேன், போட்டுன்னு எடுத்து வந்துடுவேன், அங்கெல்லாம் வைக்க மாட்டேன், கபோர்டெல்லாம் வைக்க மாட்டேன். இவன் கபோர்டில் வச்சுருவானா பூச்சி மொர மொரணம் ஆகிட்டு இருக்கும், அந்த கபோர்டு கிட்டே போனாவே நாற்று அடிக்கும், அது யாரும் கூப்பிட்ற மாதிரியே இருக்கும், பேய் பில்லி பிசாசு சூன்யம் உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அதில் இருக்கும் அந்த கபோர்டு, அங்கே போனால் போகும்போதே ஒரு மாதிரி அங்கே வராதேன்னும், கிட்ட வராத சா வச்சிருவேணும், அவன் அதை மாட்டின் திரிவான் பாரு, கொஞ்சமும் கூச்சமே இல்லாமல் பக்கத்தில் வரவது நிற்கும், அவன் அந்த அவையார் பேச்சு கேட்டுதே இல்லை போல. கந்தையானால் என்ன பண்ணா காசிக்கு கட்டணும், குளிச்சு ஏன்னா ரத்தம் சூடு குறையும், சாப்பிட்றதுக்கு முடி குளிச்சுட்டு சாப்பிட்றது நல்லது, சாப்பிட்றதுக்கு முடி நல்லா குளிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டா நல்லது. சாப்பிட்டு குளிப்பான் சில பேர், அங்கே வருவான் பூரி சுட்டுருவான், டெய்லி உப்மா சாப்பிட்டு நீ பூரி விட்டுட்டா எப்படி மிஸ் பண்ண முடியும், ஆமாம் சுடும்போதே ஒரு நாள் சாப்பிட்டு, ஆமாம் குளிச்சுட்டு வந்து ஒரு நாள் சாப்பிட்டு, வேலைக்கு போய் நாள் சாப்பிட்டு, எத்தனை பூரி சாப்பிடுவாருன்னு தெரியாதுன்றவங்களாங்கிறாங்க அவனுக்கு, சில பேர் சில பைத்தியம் இருக்கும், பூரி பைத்தியம் அது மாதிரி, சில பேர் உப்புமா பைத்தியம் அது மாதிரி, ஆளாளுக்கு ஒரு பைத்தியங்க இருக்கும், எதனா ஒன்று சொல்லிட்டீங்கன்னா போதும் நாக்கெல்லாம் வரும், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, இன்றைக்கி எனக்கு வீட்டில் என்னடா சாப்பிட்ட மீன் குழம்பு, எதை கேட்டாலும் மீன் குழம்புன்னுவான் சில பேர், அது மாதிரி சில பேர் பீஃப் சாப்பிட்டன்றது ஒரு பெருமை, பீப் பிரியாணி பீப் பிரியாணி அப்படின்ட்டு நம்ம வர சொல்லிட்டோமா வயகரா தேவையில்ல பீஃபுன்னு, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த அக்கா என்ன சொன்னாங்க, குளிச்சுட்டு சாப்பிடுப்பா போயிருந்தா ஆகும், நல்லா பசி எடுக்கும், நல்லா ஜீர்ணமாகும். கூழ் ரொம்ப விசேஷமான உணவு, கூழானாலும் அப்படின்னு அவங்க அதை கேவலமாக பார்த்துக்கிறாங்க, இப்போ நன்றாற்றலும் தீது உண்டான் தான், பெரியவங்க சொல்லியிருந்தால் கூட தப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது, அது என்ன கூழானாலும், கூழானாலும் நான் அப்போ கூழ்னா அவ்வளோ கேவலமான உணவா, இப்படி ஒரு கேள்விக்கு தானே, அப்படி கூட கேட்டுக்கலாம் தானே, அக்கா இல்லையே என்ன பண்ணுறது நம்ம, புரியுதானா சொல்கிறேன்ட்டு, கூழ்நாள் உணவாக இல்லையா, அப்போ கூழானாலும்னா அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது, ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் கூழை வந்து அசிமாக்கிடுவானுங்கோ, அப்போயே ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுனுக்குது அவங்களுக்கு, அப்படி வச்சுக்கலாமா, ஏன் கூழானாலும் குளிச்சு குடி, அப்படியே நீ குடி போகிற கை விட மாட்டேன்னா கூட, கை சுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே, கழுவ வேண்டிய அவசியம் இல்லை தானே, அதுக்காக சொன்னாங்க உஷாராகணும், கூழானாலும்னா எதுக்கு சொன்னாங்கன்னா, கூழ் கேவலமான உணவு இல்லை, கை வைக்காமல் என்ன பண்ண முடியும், டைரெக்டாக குடிக்க முடியும், ஸோ கைப்பட போகிறது இல்லை தானே, அதனால் கழுவ வேண்டியது இல்லைன்னா நினச்சக்கூடாது, கையை மட்டும் கழுவுதில்லை ராஜா, குளிச்சுட்டே குடிக்கணும், எதை கூழானாலும்னா என்ன அர்த்தம்,
கேவலம் இல்லை. என்னது சொல்கிறாங்க, கைப்படாமல் சாப்பிட வேண்டிய பொருளாக இருந்தாலும் கூட குளிச்சுட்டு சாப்பிடு. புரியுதா? அப்படி நினச்சிக்கூடாது. ஏன்னா பயங்கர பில்லியன்ட் ஆகிட்டு அறிவு படி மூளைலாம் போய் மலர்ந்து போய் கூடானாலும்ட்டாங்களேன்னா கிடையாது. அவங்க கூடானாலும்னு சொன்னதுக்கு அவ்வளோ தூரம் முட்டால் கிடையாதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க எதுக்காக கூடானாலும்னாங்க? கையெல்லாம் வைக்காமையே டைரெக்டாக பார்த்துட்டு வந்து வாய்க்கு இல்லை இறங்க முடியும்னா கூட. புரியுதா? ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் ஆன்லிஸு போன் விட்டா வீவா எதை சாப்பிட்டாலும் குளிச்சுட்டு சாப்பிடுன்றேன் நான். புரியுதா? என்சூரே ஆனாலும் குளிச்சுட்டு சாப்பிடு. புரிஞ்சிடுச்சா? அந்த மாதிரி அர்த்தம் இது. எந்த மாதிரியே கை உள்ளே விடாமல் சாப்பிட்ற பொருளாக இருந்தால் கூட என்ன பண்ணேன், குளிச்சுட்டு சாப்பிடியா, ரத்தம் சூடு தண்ணிட்டோம் அப்புறமா சாப்பிடு. அப்புறம் என்ன, காலையிலேருந்து குளிச்சிரு அப்புறமா சாப்பிடு அப்படின்றாங்க. அதேமாதிரி துணி எப்படி போட்டுக்கா, நேற்று வச்சு இந்த துணி அப்படியே வச்சுருந்து ப்ரெஸ்ஸாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சின்னா அதில் கிரீஸ் தான் பண்ணலையே அப்படின்ட்டு 6 மாதமாக வச்சுருந்தான் நான் பண்ணுறது. ஐயோ, அவன் பொண்டாட்டிக்கிட்ட எடுத்து வந்து குத்துருவான் பாரு, அவள் வர எல்லா குடும்பம் சூழ்நிலை அதில் போட்டுருவான்னு வச்சுக்கோ, மேட்ரு முடிஞ்சிச்சு, வீடே கப் அடிக்கும். என்னடா ஃபேக்ட்ரி வாசனை அடிக்குதுன்னு பார்ப்போம் நம்ம வீட்டுக்கு போனோம்னா. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு, 4 நாள் 5 நாள்லாம் ஒரு துணி என்ன பண்ணாதீங்க, ஊற வச்சு போட்டு நிற்காதீங்க. வேறு வந்துச்சுன்னா மாற்றுங்க, வசதியை பொறுத்து தான். ஆனால் அலசி போடலாம் தானே, ஏழ்மையாக இருந்தால் கூட அலசி போடுங்க அப்படின்ற. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.